சத்ய உலகத்தின் ஸ்மார்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்தியாவிலேயே மக்களால் அதிகமாக வாங்கக்கூடிய மொபைல்ஸ் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 15,000 ரூபாய் ஆர் அது கீழே இருக்க ப்ரைஸ் ரேஞ்சில் தான் வாங்குவாங்க. ஸோ இதுக்காகவே பிராண்ட்ஸ் எல்லாம் மார்க்கெட்டை பிடிக்கணும்னு இருக்கிற எல்லா மொபைல் கம்பெனியும் 15,000 ரூபாய் ரேஞ்சில் நிறைய மொபைல்ஸை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு போய் நீங்கள் 15,000 ரூபாய் ரேஞ்சில் ஒரு நல்ல மொபைலை வாங்கலாம் அப்படின்னு போனீங்கன்னா கண்டிப்பாக மண்டை குழம்பிடுவீங்க. ஏன்னா 15,000 ரூபாய் ரேஞ்சில் எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இருக்கு. ஸோ நீங்க இந்த மாதிரி குழம்பக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் 15,000 ரூபாய் ரேஞ்சில் இருக்கிற அதுவும் ப்ரெசென்ட்டாக செப்டம்பர் 2022 பெஸ்ட் 5 மொபைல்ஸை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அண்ட் அதோட நெகட்டிவ்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. நம்ம லிஸ்ட்ல பார்க்க போற ஃபர்ஸ்ட் மொபைல் என்ன பாத்தீங்கன்னா ஒரு சாம்சங் மொபைல், அதுதான் சாம்சங் கேலக்ஸி M13. இந்த மொபைலோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் 5G சப்போர்ட் இருக்கு அண்ட் 6000 mAh உடைய ஒரு பெரிய பேட்டரி இருக்கு. அண்ட் ப்ராசஸர் விஷயத்துக்கு வந்தோம்னா இந்த ஃபோனில் சாம்சங்கோட Exynos 850 சிப்செட்டை கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் பற்றி கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஆவரேஜான ப்ராசஸர் தான். டே டு டே டெய்லி யூஸ்க்கு ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், பட் ஹெவி ஆர் டஃப் கேமிங்க்கெலாம் செட் ஆகாது. அண்ட் தி மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பார்ட், ஃபோனோட கேமரா. இத்தனை கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் 50 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க அண்ட் 5 MP அல்ட்ராவைட், 2 MP டெப்த் சென்சர் அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமராக்கு ஒரு 8 MP சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ 50 MP கேமரா ஓரளவுக்கு நல்லாவே ஃபோட்டோஸ் எடுக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வர்த்தியான கேமரா தான். அண்ட் டிஸ்பிளே விஷயத்துக்கு வந்தோம்னா 6.6 inch உடைய HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு வியூவிங் ஆங்கிள்ஸ்லாம் நல்லாவே தான் இருக்குது. அண்ட் இந்த ஃபோனோட ஃபைனல் வேர்டிக்ட் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு சாம்சங் பிரியராக இருந்தீங்கன்னா அண்ட் இல்லை நான் என் ஃபோனை டெய்லி டே டு டே யூஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன், ரொம்ப ரஃபாலாக யூஸ் பண்ணிக்க மாட்டேன், ரொம்ப ரஃப் கேமிங்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த ஃபோன் உங்களுக்கு பக்காவாக செட் ஆகும். இந்த ஃபோனோட ப்ரைஸ் 14,450. நம்ம லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா விவோ T1X மொபைல். ஸோ இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் அட்வான்டேஜே இந்த 90Hz டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது. அண்ட் 6.7 inch உடைய HD+ LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம படம் பார்க்கறதுக்குலாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் ப்ராசர் விஷயத்துக்கு வந்தோம்னா Snapdragon 680 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 6GB ரேம் அண்ட் 128GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் ஓரளவுக்கு மல்டி டாஸ்கிங் அண்ட் லைட் கேமிங்க்கு நல்லா இருக்கும். அண்ட் கேமரா விஷயத்துக்கு வந்தோம்னா 50 MP ரியர் கேமரா அண்ட் 2 MP டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் 5000 mAh உடைய மிகப்பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. மிகப்பெருசுன்னு சொல்ல முடியாது, சாம்சங்கில் 6000 mAh கொடுத்தாங்க, பட் 5000 mAh ஓரளவுக்கு ரீசெண்டான ஒரு பேட்டரி லைஃப் தான். அண்ட் கேமரா விஷயத்தில் விவோ சொல்ல தேவையில்ல, ரொம்ப வேர்ஸ்டெல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ரீசெண்டான கேமராஸ் கொடுத்துருக்காங்க. என்ன தான் 50 MP மெயின் கேமரா அண்ட் 5000 mAh பேட்டரி கொடுத்துருந்தாலும் இந்த மாதிரி அட்வான்டேஜஸ் இருந்தாலும் சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. என்ன தான் 50 MP பேக் கேமரா கொடுத்துருந்தாலும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 8 MP தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் என்ன தான் 5000 mAh பேட்டரி கொடுத்துருந்தாலும் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பாக்ஸில் 18W நார்மல் டைப் சி சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 15,000 ப்ரைஸ் ரேஞ்சில் சில பிராண்ட்ஸ் 33W வரைக்கும் கொடுக்குறாங்க, இவங்க 18W தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு மைனஸ். இதுக்கு மேலே நெகட்டிவ்ஸ் சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றுமே இல்லை. அண்ட் இந்த ஃபோனை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 90Hz டிஸ்பிளே இருக்குது, 50 MP ஓரளவுக்கு நல்ல கேமரா இருக்குது. அண்ட் இன்னும் சொல்ல மறந்துட்டேன், இந்த 50 MP கேமரா வந்து பார்த்திங்கன்னா டே லைட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, பட் லோ லைட்டுன்னு வரும்போது அந்த அளவுக்கு பெருசாக பெர்ஃபார்மன்ஸ்லாம் அதுவும் கிடையாது. பார்த்தீங்களா எப்படி லைட் போயிடும். ஓகே, ஓரளவுக்கு நல்ல பேட்டரி லைஃப் அண்ட் 90Hz டிஸ்பிளே அண்ட் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற ஒரு ஃபோன். ஸோ நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஃபோனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15,540 rupees வரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஃபோனுக்கு போகலாம். அண்ட் நம்ம லிஸ்ட்டில் அடுத்து இருக்க ஃபோன் ரெட்மி நோட் 11. எனக்கு இந்த ஃபோனில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னதுன்னா இதோட இந்த டிசைன் தான். பாருங்கள், பல பலன் தெரிந்தா தெரியும் நினைக்கிறேன் கேமராவில். எனக்கு இது பிடிக்கும் போதே ரொம்ப ஒரு அந்த ப்ரீமியம் ஃபீல் கொடுத்துது. அண்ட் இந்த ஃபோனோட ஸ்பெக்ஸ் பற்றி பார்த்தோம்னா இந்த 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 33W ஃபாஸ்ட் சார்ஜரை வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க. ஸோ ஃபோனை வந்து ஸ்பீடாக சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் சிப்செட் ப்ராசஸர் பக்கம் வந்தோம்னா இந்த ஃபோனில் Snapdragon 680 கொடுத்துருக்காங்க. லைக் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த விவோ T1X கொடுத்த அதே ப்ராசஸர் தான். ப்ராசஸை பற்றி சொல்லணும்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓரளவுக்கு நல்ல ப்ராசஸர், ரொம்ப ஹார்ட் அண்ட் ஹெவி கேமிங்க்கெலாம் செட் ஆகாது, பட் டெய்லி டே டு டே யூஸ்க்கு நல்லாவே ஸ்மூத்தாக ஹேண்டில் ஆகும் அண்ட் மல்டி டாஸ்கிங்கும் நல்லாயிருக்கும். அண்ட் கேமரா விஷயத்துக்கு வந்தோம்னா 50 MP மெயின் கேமரா, 8 MP அல்ட்ராவைட், 2 MP டெப்த், 2 MP மேக்ரோ கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 13 MP கொடுத்துருக்காங்க.
அப்பா இத்தனை கேமரா கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய லிஸ்டே சொன்ன மாதிரி இருக்குது எனக்கு. அண்ட் டிஸ்பிளே விஷயத்துக்கு வந்தோம்னா இங்கே தான் ஒரு மிகப்பெரிய சூப்பர் அட்வான்டேஜாக இருக்குது. 6.4 inches உடைய ஆம்லோட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வேறு எந்த ஃபோன்லையும் ஆம்லோட் டிஸ்பிளே இல்லை, இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். நீங்கள் படம் பார்க்குறதுக்கும் யூடியூப் வீடியோஸ் பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும். அண்ட் வியூவிங் ஆங்கிள்ஸ்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஆம்லோட் டிஸ்பிளேக்காகவே நீங்கள் வாங்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், இதில் 90 Hz இருக்குது. ஸோ 90 Hz ஆம்லோட் டிஸ்பிளே, ஸோ சூப்பராக இருக்கும். அண்ட் ஃபைனல் வேர்டிக்ட் என்னதுன்னா, ஃபோனை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மல் டே டு டே யூஸ் ஹெவி கேமிங் இல்லாமல் லைட் கேமிங்க்கு யூஸ் பண்ணுவோம் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஃபோன் ஒரு நல்ல ஃபோன். ஏன்னா 33 W ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது, ஆம்லோட் டிஸ்பிளே இருக்குது, அப்புறம் 50 MP கேமரா இருக்குது. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக வாங்கலாம். ஸோ இந்த ஃபோனோட ப்ரைஸ் என்னதுன்னா, 6 GB ரேம் ப்ளஸ் 128 GB வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15,970 rupees வருது. அண்ட் இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃபோனுக்கு போகலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிற மொபைல், இதுவும் ஒரு விவோ மொபைல், விவோ Y22. ஆக்சுவலாக விவோ Y22 2014 ஒரு மாடல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது விவோ Y22 2022 மாடல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மொபைல்ஸ்லையும் இருக்கிற மாதிரி அதே 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி வைஸ் டீசெண்டான ஒரு மொபைல் தான். அண்ட் இப்போ ப்ராசர் விஷயத்துக்கு வந்தோம்னா, ப்ராசஸரில் தான் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. மீடியா டெக் ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க, மீடியா டெக் Helio G70 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராசரை பற்றி சொல்லணும்னா, இது ஒரு டீசெண்டான ப்ராசர். அண்ட் மல்டி டாஸ்கிங் இந்த மாதிரி நார்மல் விஷயத்துக்குலாம் நல்லாவே யூஸ் ஆகும், பட் ஹெவி கேமிங்க்கு யூஸ் ஆகாது, வேலைக்காகாது. என்ன இதையே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பட்ஜெட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸும் ஹெவி கேமிங்க்கு நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஓரளவுக்கு லைட் கேமிங் மொபைல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கேமரா விஷயத்துக்கு வந்தோம்னா, 50 MP மெயின் கேமரா, 2 MP டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா 8 MP கேமரா சென்சராக கொடுத்துருக்காங்க. 50 MP கேமரா வந்து பார்த்திங்கன்னா டே லைட்லையும் சரி, லோ லைட்லையும் சரி, நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் இந்த மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்லா மொபைல்ஸ்க்கு இருக்கிற மாதிரி தான். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 5000 mAh பேட்டரி, அண்ட் ப்ராசரும் ஓரளவுக்கு டீசென்ட்டான ப்ராசர், அண்ட் கேமராவும் டீசென்ட்டான கேமரா. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 GB ரேம், 128 GB ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 14,950 rupees வருது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் மொபைலுக்கு போவோம். நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓப்போ A57. இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா 6.5 inch உடைய ஒரு HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் நான் யூஸ் பண்ண பார்த்த வரைக்கும் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது, டீசென்ட் டிஸ்பிளே. அண்ட் கேமரா விஷயத்துக்கு வந்தோம்னா, மிச்ச ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து ஓரளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. பட் டிசைன் பார்த்தோம்னா கேமரா ஏதோ பெரிய கேமரா கொடுத்துருக்காமே நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. பட் பின்னாடி பேக் கேமரா வந்து பார்த்திங்கன்னா 13 MP, அண்ட் அது கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 MP டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்திங்கன்னா 18 MP கேமரா கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் பிக்சர்ஸ்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது, ரொம்பலாம் நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து மிச்ச ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணும்போது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேமரா ஸ்பெக்ஸ் இல்லை பவர்ஃபுல்லாக கொடுக்கல. ஸோ இதோட பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா மிச்ச ஃபோன்ஸ் பெரிய 5000 mAh பேட்டரி தான். அண்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு, சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 W ஃபாஸ்ட் சார்ஜிங் பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க. ஸோ சார்ஜை வந்து ஸ்பீடாக பண்ணிக்கலாம். அண்ட் ப்ராசர் விஷயத்துக்கு வரும்போது, மீடியா டெக் Helio G35 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசர் ஓரளவுக்கு எல்லா ஃபோன் மாதிரியே டே டு டே யூஸ்க்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் கேம்ஸ் விளையாடும் போது லைட்டாக லேக் இருக்கும். பட் ஹெவி கேம்ஸ்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் அந்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, லைட் கேம்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஃபோனோட ஃபைனல் வெர்டிக்ட்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன் வந்து நியூ ரிலீஸ் நல்லா இருக்குது. பட் ஆனால் நீங்கள் இதை தவிர மிச்ச ஃபோன்ஸையும் ஒருபடி பார்க்கலாம், கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இந்த ஃபோனோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 14,450. இந்த வீடியோ நீங்கள் இந்த வீடியோ வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா, நான் சொன்ன லிஸ்ட்லேருந்து நீங்கள் வாங்கினா எந்த மொபைல் வாங்குவீங்க, அண்ட் நான் சொன்ன 15,000 rupees லிஸ்ட்டில் வேறு என்னென்ன மொபைல்ஸ்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்ற உங்கள் சஜஷனையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சுரேந்தர் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சத்யா உலகம். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. டாட்டா, பை பை.